பூமி முழுவதும் கொடிய நோய்களை பரப்பும் கொசுக்களை விட அதிகமாக பெருகிக் கொண்டிருக்கின்றன வாகனங்கள். அவைகள் வெளியிடும் பேராபத்தை தரும் பெட்ரோலிய புகையாலும் கோடிக்கணக்கான தொழிற்சாலைகள் தினந்தோறும் காரி உமிழும் நச்சு புகையாலும் நாசமாகிக் கொண்டிருப்பது நம்முடைய பூமிதான். கற்போடிருந்த காற்றை கலங்கப்படுத்திய குற்றத்திற்காக மரண தண்டனை கைதியாக நிற்கிறது மனித இனம் தனது இறுதி நாட்களை எண்ணிக்கொண்டு. வாழ தகுதியில்லாத நரகமாக மாறிக்கொண்டிருக்கும் நமது பூமியை மறுபடியும் சொர்க்கமாக மாற்ற முடியுமா? முடியும். ஆனால் அது மனிதனால் முடியாது. அதை மாற்றக்கூடிய சக்தி மரங்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட அபூர்வ மரங்களில் ஒன்றுதான் சொர்க்க மரம். இம்மரத்தின் தாவரவியல் பெயர் சைமரூபா கிளாக்கா. மத்திய அமெரிக்காவை தாயகமாக கொண்ட சொர்க்க மரத்திற்கு நில பாகுபாடு கிடையாது. எல்லா தேசத்திலும் எல்லா வகை மண்ணிலும் எளிதில் வளரக்கூடிய தனித்துவம் கொண்டது. சொர்க்க மரம் இந்தியாவில் கேரளா கர்நாடகா மாநிலங்களில் அதிகம் காணப்படுகின்றன. தற்சமயம் தமிழ்நாட்டிலும் ஆங்காங்கே கால்பதிக்க ஆரம்பித்திருக்கிறது. இம்மரங்களை வளர்ப்பவர்களுக்கு நல்ல வருவாயை தருவதால் இம்மரத்தை லட்சுமி தரு என்றும் அழைக்கின்றனர். சொர்க்க மரம் 15 மீட்டர் வரை வளரக்கூடியது. இம்மரத்தின் அடர்த்தியான வேர்கள் மண் அரிப்பை தடுக்கிறது. இதன் இலைகள் காற்றில் உள்ள கார்பனை உறிஞ்சி சுத்தமான பிராணவாயுவை வழங்கி சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது. பூமியின் வெப்ப அளவை குறைப்பதில் பெரும் பங்கு வகிக்கிறது சொர்க்க மரம். சொர்க்க மரத்தின் விதைகள் இலைகள் பழங்கள் அனைத்துமே மருத்துவ குணங்களை கொண்டிருக்கிறது. இம்மரத்தின் பழங்கள் 2 வகைகளில் காணப்படுகின்றன. இளஞ்சிவப்பு வகைகளில் கருஊதா நிற பழங்களும் பச்சை நிற வகைகளில் வெளிர் பழுப்பு நிற பழங்களும் உள்ளன. இப்பழங்கள் பழச்சாறு தயாரிக்கவும் ஆல்கஹால் தயாரிக்கவும் பயன்படுகிறது. இம்மரத்தின் விதைகளில் அதிக எண்ணெய் சத்து இருப்பதால் வனஸ்பதி என்கிற சமையல் எண்ணெய் தயாரிக்கப்படுகிறது. 1950ஆம் வருடம் முதல் மத்திய அமெரிக்க நாடுகளில் இந்த எண்ணெய் உணவு பயன்பாட்டிற்காக மண்டியா வெஜிடல் நைவ் என்ற பெயரில் தயாரிக்கப்பட்டு பயன்பாட்டில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சொர்க்க மரத்தின் இலைகளும் பட்டைகளும் புற்றுநோயை போக்கும் ஆற்றல் பெற்றது. இம்மரத்தில் உள்ள கோசினாய்ட்ஸ் என்னும் அரிய வகை நுண் சத்து புற்றுநோயுடன் போராடி அதை வெல்கிறது. இதன் இலைகளை தண்ணீர் விட்டு கொதிக்க வைத்து அந்த நீரை தினமும் 2 வேளை பருகி வந்தால் புற்றுநோய் பாதிப்பு குறைந்து விடுகிறது. சொர்க்க மரத்தின் இலை கஷாயத்தை தொடர்ந்து பருகி வந்தவர்கள் புற்றுநோயிலிருந்து முழுமையாக விடுபட்டிருப்பதாக பல ஆய்வுகள் தெரிவித்துள்ளன. மேலும் மருந்து பொருட்கள், இயற்கை சோப், மெழுகு சாயம், இயற்கை உரம், கால்நடை தீவனம் என எண்ணற்ற வகைகளில் பயனளித்து கொண்டிருக்கிறது சொர்க்க மரம். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதன் மூலம் பூமியின் உயிரை காத்து அதில் வாழுகிற மனித உயிர்களையும் காப்பதில் பெரும் பங்கு வகிக்கும் சொர்க்க மரத்தை நாடு முழுவதும் நட்டு வைப்போம். நாம் வாழுகிற பூமியை சொர்க்கமாக மாற்றுவோம்.